கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க பொதுமக்கள் அதிகளவில் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, தமிழகத்தை பொறுத்த அளவில் வெப்ப அலை தற்பொழுது வீச துவங்கி இருக்கும் இந்த நிலையில் இதன் தாக்கம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிகரித்து இருக்கின்றன. இருப்பினும் இங்கு கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் அளவுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி ஆகட்டும், அதே போன்று திருப்பரப்பு, மாத்தூர், தொட்டிப்பாலம், அதே போன்று பத்மநாபபுரம் அரண்மனை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வரிசை அதிகரித்து காண முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் என்பது குறைவாகவே கொட்டுகிறது. காரணம், மழையின் தாக்கம் குறைந்திருப்பதால் இங்கிருக்கும் நீர்நிலைகளிலும் தண்ணீர் என்பது குறைந்தே காண முடிகிறது. அந்த வகையில் கோதையாற்றில் நீர்வரத்து குறைந்திருக்கும் நிலையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் வரத்து என்பது மிக மிக குறைந்திருக்கின்றன. ஆனால் அந்த தண்ணீர் வரத்து மிக மிக குறைந்திருந்தாலும் தற்பொழுது நிலவி வரும் இந்த வெப்பத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் அனைவரும் அந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குவிந்து வரும் ஒரு சூழலும் நாம் பார்க்க முடிகிறது. காலை முதலே நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் நின்று அந்த குறைவாக கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நின்று அந்த குளிக்கும் ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் தண்ணீர் என்பது அதிகரித்திருக்கும் நிலையில் தான் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடியும். ஆனால் தற்பொழுது தண்ணீர் என்பது மிக மிக குறைந்த நிலையிலும் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஒரு குளித்து செல்லும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் காலை முதல் தமிழகம், அதே போன்று கேரளாவிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து, அதே போன்று மாநிலங்களிலிருந்தும் திரளான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து நீண்ட நேரம் பொழுதை கழித்து விட்டு செல்லும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.